வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, பாஜகவுடைய முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாரணாசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு. இந்த வாரணாசி பாராளுமன்ற தொகுதியில் மோடியை எதிர்த்து போட்டிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நினச்சா தான் காமெடியாக வந்து இருக்கு. தோற்று போகிறோம், கண்டிப்பாக தோற்றுடுவோம் அப்படின்னு தெரிஞ்சே போட்டிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மன வலிமையை நிச்சயமாக நம்ம பாராட்டலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் 195 பேரா? இந்த 195 பேரில் 47 பேர் வந்து பெண்கள், 27 பேர் ஷெட்யூல்டு கேஸ்டை சேர்ந்தவர்கள், 18 பேர் ஷெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்தவர்கள், 57 பேர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. இந்த 195 பாராளுமன்ற தொகுதிகளில் 33 எம்பிக்களுக்கு இந்த முறை சீட்டு வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம். அந்த பாஜகவுடைய செயற்குழு கூட்டம், பிறகு மத்திய பாஜக தேர்தல் குழு கூட்டம்லாம் நடந்துச்சுல, அதில் மோடி ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தொகுதிக்காக கடுமையான ஒரு எஃபர்ட்டை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் இந்த முறை சீட்டை வந்து கொடுங்க. அப்படி தொகுதியில் ப்ராப்பராக இந்த கடந்த 5 வருடத்தில் எந்த ஒரு ஒர்க்கையும் செய்யலை அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மோடி ஸ்ட்ரிக்டாக உத்தரவை பிறப்பிச்சிருக்காராம். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த 195 பாராளுமன்ற தொகுதிகளில் 33 எம்பிக்களுக்கு இந்த முறை சீட்டு வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் போன வாரம் தந்தி டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, ராக்கெட்டை இங்க இஸ்ரோ வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ராக்கெட்டையே இங்கே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணும்போது 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இவிஎம்மை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருந்தார். இந்த கேள்வி வந்து நகைச்சுவை, ஒரு சிரிப்பான ஒரு விஷயம்தான். சரி, இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. என்னென்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த 10 வருடத்தில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும். என்னென்ன செஞ்சுருக்கு, தென் மாவட்டங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, தென் மாநிலங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை அண்ணாமலை வெளியிடணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கையை அண்ணாமலை கொடுத்து 6 மாதம் ஆயிடுச்சு, அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே கடந்த 10 வருடத்தில் தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசாங்கம் என்னென்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலை ரிலீஸ் வந்து பண்ணிட்டாரு. 1,76,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் லாஸ்ட் 10 இயர்ஸில் பல விஷயங்களை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது பாஜகவினருடைய பதிவாக இருக்குது. இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய கரும்பு விவசாயி சின்னம் கிட்டத்தட்ட பறிபோகுது. 2024 மக்களவைத் தேர்தலில் அவங்களுக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்குறதுல பெரிய சிக்கல் வந்து உருவாயிருக்கு. டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போனார். தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வந்து வாங்கியிருந்தாங்க, குறிப்பிட்ட வாக்கு வங்கி ஒருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மனண்டான சின்னத்தை வந்து ஒதுக்க முடியும். அப்படி குறிப்பிட்ட வாக்கு வங்கி இல்லாதவங்க எப்படி இதை ஒதுக்குங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய வளர்ச்சியை வந்து தடுக்க பார்க்குறாங்க, சதி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார். அதில் குறிப்பாக பாஜகவுடைய தாமரை சின்னம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். தேர்தல் முடிஞ்சோனையே என்னுடைய முதல் வேலை தாமரை சின்னத்துக்கு எதிராக நான் வந்து வழக்கு வந்து போட போகிறேன். அது எப்படி, இந்தியாவுடைய தேசிய மலர் தாமரை, அப்படி இந்தியாவுடைய தேசிய மலரை எப்படி ஒரு கட்சியுடைய சின்னம் வந்து பயன்படுத்த முடியும், ஒரு கட்சியுடைய சின்னமாக அது எப்படி வந்து இருக்க முடியும், அதனால பாஜகவுடைய தாமரை சின்னத்தை அழிக்கிறதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஆல்ரெடியே இது போன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. பாஜகவுடைய தாமரை சின்னத்தை வந்து கேன்சல் பண்ணணும், தேசிய மலர் வந்து தாமரை, அது எப்படி பாஜகவுக்கு ஒதுக்குனீங்க, விதிமீறல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து கேஸ் வந்து போட்டிருக்காரு. அந்த கேஸை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மனுதாரருக்கு கடுமையான எச்சரிக்கையை வந்து முன் வச்சுருந்தாங்க. எப்படி இதில் வந்து விதிமீறல் இருக்குன்னு சொல்கிறீங்க, விதிமீறல் இருக்குது அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை வெளியிடணும், சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கடுமையான எச்சரிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மனுதாரருக்கு. ஓகே, சீமான் அவர்கள் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த சின்னம் ஒதுக்கிற விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கிடுவாங்க. அப்படி குறிப்பிட்ட வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன சின்னம் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு
விண்ணப்பிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பிக்கக்கூடிய அவகாசத்தில் நாம் தமிழர் கட்சி விண்ணப்பிக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த வெள்ள பாதிப்பு நிவாரண பணிகளில் நான் இருந்ததுனால அதை வந்து விண்ணப்பிக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இது யாருடைய தப்பு? தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் விண்ணப்பிக்காமல் இப்போ வந்து கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கலை, சதி நடக்குது அப்படின்னு சொல்கிறது யார் மேலே குற்றம் அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்விகளை எழுப்புகிறாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக அதிமுக இப்போ ஒன்றாக சேர்ந்து பாஜகவை எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு பேருமே முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக வந்து செயல்படுது, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக பாஜக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜக ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன கவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் கடற்படை போர்க்கல்லூரி அப்படிங்கிற கல்லூரி திறக்கப்பட இருக்கு. எப்போ அப்படின்னா, மார்ச் 5 திறக்கப்பட இருக்கு. அந்த கடற்படை போர்க்கல்லூரியுடைய அந்த கட்டிடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டிடத்துக்கு யாருடைய பேர் வச்சிருக்காங்க தெரியுமா, சோழா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியுடைய நுழைவு வாயிலுக்கு பாண்டியர் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. கடற்படையில் உலகத்திலேயே மிக வலிமையான கடற்படையை சோழர்கள் வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை சிறப்பிக்கிறதுக்காக, பெருமைப்படுத்துவதற்காக அந்த கல்லூரிக்கு, கடற்படை போர்க்கல்லூரிக்கு, நேவி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கடற்படை போர்க்கல்லூரிக்கு சோழா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படுது. பாண்டியர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த கடற்படையை உருவாக்குனதான். அதை அங்கீகரிப்பதற்காக அந்த நுழைவு வாயிலுக்கு பாண்டியர் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அந்த காலேஜில் திருவள்ளுவருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு, திருக்குறள் சுவர்களில் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அப்போது திமுக அதிமுக அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்லாம், அந்த பள்ளிகளுடைய பேரெல்லாம் ஆங்கிலத்தில் வந்து இருக்கும், இவங்க தமிழ் மொழியை பற்றி பேசுவாங்க. ஆனால் பாஜக அரசாங்கம் கோவாவில் அமைய இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் அமைய இருக்கக்கூடிய கல்லூரி கூட கிடையாது, கோவாவில் அமைய இருக்கக்கூடிய கல்லூரிக்கு சோழா, பாண்டியர் நுழைவு வாயில், திருவள்ளுவருடைய படம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. செங்கோல் பாராளுமன்றத்தில் செங்கோலை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நிறுவியிருக்காரு. அப்போ இதிலிருந்தே தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு எந்த அளவுக்கு பாஜக அரசாங்கம் மதிப்பளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு பாஜக பதிவுகள் போட, இப்போ பங்காளி கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் பெரிய ஒரு மோதலை சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். இந்த மோதலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.